நடக்கும் நேர்களே நேர்களே அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் நிச்சயத்து தான் நாம் திருமணம் செய்கின்றோம் பெற்றோர்கள் நிச்சயத்த திருமணம் தான் சமூகத்தில் பொதுவாக நடக்கின்றது பெற்றோர்கள் அதாவது நிச்சயித்த திருமணத்தில் அதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்கின்றதோ அந்தளவுக்கு ஏமாற்றங்கள் இருக்கும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும் அதாவது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும் நாம் என்ன நினைக்கின்றோம் அதாவது தம்பதியர்கள் என்ன நினைக்கின்றார்கள் ஒருவரை ஒருவர் அடங்கி போக வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் நினைக்கின்றார்கள் அதாவது நாம் அவருக்கு இருக்க வேண்டும் நாம் அவ அவள் நமக்கு அடங்கி போக வேண்டும் அவர் நமக்கு அடங்கி போக வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் என்று இணைகின்றார்கள் அதாவது தன்னில் தாம் மாற்றம் அதாவது மற்றவர்களை மாற்றுவது என்பது அளிதான காரியம் நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது எளிதான காரியம் அதாவது தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் தம்மில் மாற்றம் காண வேண்டும் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மற்றவர்கள் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் அதாவது தம்பதியில் ஒருவர் மற்ற சூழ்நிலைகள் அவைகள்தான் மாற வேண்டும் மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நான் அதாவது மாறிவிட்டேன் நான் என்னுடைய தம்பதிக்காக மாறிவிட்டேன் நானே மாறி மா மா என்னை மாற்றிக்கொண்டேன் என்று அவர்கள் குக்கரிக்கின்றார்கள் ஆனால் உண்மை அப்படியா என்றால் உண்மை அப்படி அல்ல அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உலகமே தன்னை மையமாக வைத்து தான் சூழல வேண்டுமென்று நினைக்கின்றார்கள் அதாவது தன்னுடைய சூழ்நிலைகள் தன்னுடைய தன்னை சுற்றி உழவைகள் எல்லாம் தனக்கு தான் அவர்களுக்கு அவர்களாக மாறிவிட்டோம் ஆனால் அது எனக்கு எந்த உத ப பயணம் இல்லை எந்த உதவியும் செய்யவில்லை என்று குறை கூறி கூறினார்கள் தன்னுடைய சூழ்நிலையையும் உலகத்தையும் அவர்கள் குறை கூறுகின்றார்கள் எப்படி என்றால் நான் ஏமாந்து விட்டேன் உலகம் என்னை விட்டது என்னை ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் உலகமும் சூழ்நிலையும் யாரையும் ஏமாற்றவில்லை நமக்கு நாமே தான் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் நேர்களை அதாவது பொதுவாக எடுத்துக்கணும் என்றால் அதாவது சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்று வாழ்க்கையை எடுத்துக்கணும் என்றால் வாழ்ந்தான் ஆக வேண்டும் என்று வாழுகின்றார்கள் வேறு வழி இல்லாமல் வாழ்கின்றார்கள் அதாவது திருமணம் பண்ணிவிட்டோமே வாழ்ந்தே ஆக என்றுதான் இந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக வாழ என்று வாழ்ந்தே ஆக என்று வேற வழியே இல்லை என்று என்று அவர்கள் இந்த வாழ்க்கையை ஈடுபடுத்த ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள் அவர்களுடைய திருமண வாழ்வு மன என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா தரமானதாக இருக்கின்றதா சந்தோஷமாக இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் சொல்வதற்கில்லை அதாவது இதுபோல் அதாவது மன குமுறல்கள் அதாவது மன அழுத்தங்கள் வரும்பொழுது அது ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக மனிதனுக்கு பல உபாதைகள் ஏற்படுகின்றது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன முதலில் ஸ்ட்ரெஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோமே அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை அதாவது பதினாலாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தையை யாருக்கும் தெரியாது ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை யாருக்கும் தெரியாது அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை டிக்ஷனரியில் அதாவது இடம் பெற்றதே பதினேழாம் நூற்றாண்டில் தான் அதற்கப்பறம் தான் அந்த வார்த்தைகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது முதலில் என்ன நினைத்தார்கள் ஸ்ட்ரெஸ் என்பதை ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள் அதாவது உடலில் காயம் ஏற்பட்டால் அது ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள் நாம் சொல்லுகின்றோம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள் உடல் காயத்தை ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள் அதே ஸ்ட்ரெயின் ஆடைகளில் பட்டோம் என்றால் என்ன கரை இது துணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு மஞ்சள் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு ஸ்ட்ரெயின் ஆயிட்டு என்று கூறுவார்கள் துணியில் ஆடைகளில் ஆகவே அது ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள் உடல் காயத்திற்கும் துணியில் ஏற்படுகின்ற அந்த அழுக்கிற்கும் அந்த இதற்கும் என்ன சொல்லினார்கள் ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள் ஆகவே ஸ்ட்ரெயின் என்ற வார்த்தை அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்ற அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை வந்தது அது டிக்ஷனரியில் பதினாலாம் நூற்றாண்டு தான் அதில் ஏற்றப்பட்டது அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய ஆரம்பித்தது ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன ஸ்ட்ரெஸ் என்பது நம்மை நோக்கி ஒரு செயல் வருகின்றது ஒரு சொல்லோ செயலோ சூழ்நிலையோ நம்ம வருகின்றது என்றால் நம் மனம் என்ன செய்கின்றது மனம் சஞ்சலப்படுகின்றது உடலும் விகாரமாக மாறுகின்றது மனமும் உடலும் ஒன்றாக இணையாமல் தனித்தனியாக இயங்குகின்றது அங்கே நாம் பதறுகின்றோம் இதுதான் ஸ்ட்ரெஸ் ஒரு அப்ரியென்ஷன் வருகின்றது இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் பாசிட்டிவ் என்றும் நெகட்டிவ் என்றும் ஒன்று பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன பாசிட்டிவ் என்றால் நாளை நம் வீட்டுக்கு விருந்த விருந்தார்கள் வருகின்றார்கள் விருந்தாளி வருகின்றார்கள் நாம் என்ன செய்வோம் அதாவது அவர்கள் சரி தடப்படாமல் நம்ம கவனிக்க வேண்டும் என்று நம்ம நம்ம ரெடி பண்ணுவோம் ஒரு சந்தோஷமான ஒன்று அங்கே நமக்கு என்னது ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் குழந்தைகள் வருகின்ற ஊரில் இருந்து திருவிழா வருகின்றது நாம் ஒரு முக்கியமான புரோக்ராம் நடத்தப் போகின்றோம் ஒரு விழா நடத்தப் போகின்றோம் என்பது எந்த இருக்கும் பொழுது நம்மிடம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று பெயர் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன அதுதான் பயம் பதட்டம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டே அபாயம் ஒரு அபாயம் நம்மை நெய்க்கி வரும்பொழுது நாம் விளைவெளித்து வருகின்றோம் அதை நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம் பொதுவாக ஸ்ட்ரெஸ் என்றால் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் சமூகம் வரை ஸ்ட்ரெஸ் என்று கூறுகின்றது பாசிட்டிவ் ஒன்று இருக்கின்றது ஆனால் ஸ்ட்ரெஸ் என்றாலே நாம் குறிப்பிடுவது நாம் மனதில் எண்ணுவது நெகட்டிவே தான் ஆக நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் இரண்டு வகை இருக்கின்றது ஒன்று அக்யூட் என்றும் இன்று கிரானிக் என்றும் இருக்கின்றது அக்யூட் என்றால் அதாவது கொஞ்ச காலங்கள் இருக்கின்றது இப்பொழுது இந்த கொரோனா பீரியடில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றதே அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று பெயர் இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்ன நடக்கின்றது என்றால் டெத் ஆங்ஸைட்டி இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன எப்படி இருக்கின்றது அந்த கொரோனா நோயை பற்றி ஒரு பயம் இருக்கின்றது டெத் ஆங்ஸைட்டி நாம் இறந்து விடுவோமோ நம்மை சார்ந்தவர்கள் இறந்து விடுவார்களோ நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் இறந்து இறந்துவிடுமோ நாம் தனித்து விடப்படுவோமோ என்று ஒரு பயம் இருக்கின்றது டெத் ஆங்ஸைட்டி அந்த ஒரு பயம் இருந்து கொள்கின்றது தனடோஃபோபியா ஃபோபியான்னு சொல்வாரோ தனட்டோ ஃபோபியா ஸோ அந்த ஒரு ஃபோபியா இருக்கின்றது அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய மற்றவர்களுக்கெல்லாம் எதுவும் ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது டெத்தை பற்றி பயம் இருக்கின்றது நாம் இறந்துவிடுவோமோ என்ற பயமும் இருக்கின்றது மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கின்றது இதுதான் டெத் ஆங்ஸைட் என்று சொல்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காம்ப்ளிகேஷன் இருக்கின்றது இந்த டெத் ஆங்ஸைட்டு காம்ப்ளிகேஷன் என்னவென்றால் அதாவது எப்படி இருக்கிறது காம்ப்ளிகேஷன் பார்த்தோம் என்றால் அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அதாவது அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்பொழுது அது பல கோணங்களில் வெளிப்படுகின்றது எப்படி என்றால் சில பேர் என்ன செய்கின்றார்கள் ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள் ப்ரேயர் அதாவது கோயிலுக்கு போனோம் என்று ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு தான் ஒன்று இன்னொன்று சில பேர் என்ன செய்கின்றார்கள் வயலண்டாக இருக்கின்றார்கள் அதாவது மற்ற எடுப்பது கொலை செய்வது போன்ற விவரங்களில் ஈடுபடுகின்றார்கள் டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்றெல்லாம் இருக்கின்றது அது வெளிப்பாடு தான் இன்னொன்று சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால் அதாவது மதுவை நாடி மது மற்றும் போதைப் பொருட்களை நாடி ஊடுகின்றார்கள் சில பேர் தற்கொலைக்கு செல்கின்றார்கள் இது அத்தனையுமே அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் பல கோணங்களில் அது சிதறுகின்றது அது ஏன் அப்படி சிதறுகின்றால் அவர்கள் வாழ்ந்த விதம் அவர்கள் வளர்ந்த விதம் அவர்களுடைய உடலில் உள்ள அதன் மூலையில் உள்ள அதாவது ரசாயன வேதியியல் பொருள்கள் மற்றும் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை பல கோணங்களில் அவர்களை மாற்றிவிடுகின்றது ஒரு ஆளுங்கே போகிறார் ஒராளுங்க போகிறார் இதுபோல் இருக்கின்றது இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்பது அது தாம்பத்தியம் என்பது ஒரு ஒரு வழிகாலாக இருக்கின்றது அதாவது அது ஒரு வரிகாலாக இருக்கின்றது ஆகவே நாம் பார்த்தோம் என்றால் பொதுவாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது மன அழுத்தம் பொழுது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோம் என்றால் அந்த ஸ்ட்ரெஸ் குறைகின்றது நாம் அதாவது திரைப்படங்களை பார்க்கின்றோம் ஆங்கில திரைப்படங்களை பார்த்தோம் என்றால் அதாவது காவல்துறை அதாவது ஒரு குற்றவாளி துரத்தி கொண்டு போகிறோம் அந்த குற்றவாளி எங்கே போ எங்கே போவார் அந்த ஹீரோ ஹீரோயின் வீட்டில் போய் தான் இருப்பார் இருந்து தான் மறுபடியும் போவார் அங்கே அவர் அவருக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் லீவ் தேவைப்படுகின்றது பொதுவாக காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு எங்கு அவர்கள் கணிக்கின்றார்கள் என்றால் அதாவது ஷேட்டை போடுகின்றார்கள் எப்படி போடுகின்றார்கள் அவனுடைய காதலி வீட்டுக்கு வருவான் அங்கு அமைதியாக இருந்து ஒளியிலிருந்து பிடித்து விடுகிறார்கள் எப்படி வருவான் என்று ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் ரிலீவு அங்கே கிடைக்கின்றது ஆகவே இதுதான் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது தாம்பத்தியம் உதவுகின்றது மற்றவர்களை அடுத்த முறை பார்ப்போம் நன்றி